ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஜீவா. இப்போ வந்து நம்ம வந்து ஆல் இண்டியா ரைடில் வந்து நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கோம். நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி, அதாவது நேற்று ஈவினிங் 4:30 நம்ம வந்து ட்ரெயின் ஏறினோம். 4:30 ட்ரெயின் ஏறி இன்றைக்கி மார்னிங் ஒரு 8:00 வந்து ரீச் ஆனோம் ஹைதராபாத்து. இப்போ ஹைதராபாத்லேருந்து நம்ம வந்து எங்கே இருக்கோம், ஹைதராபாத்தில் இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சார்மினார்ல இருக்கும், சரிங்களா? என்னோட வீடியோஸ் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே தான் இருக்கும், சரிங்களா? வீடியோஸ் வந்து நான் போட்டுகிட்டே தான் இருப்பேன், சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பிளான் என்னென்னா, நம்ம வந்து டெல்லி போகலாம் அப்படின்னு. இப்போ சார்மினார் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே ஹைதராபாத்தில் வந்து என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து நம்ம வந்து டெல்லி கிளம்பலாம் அப்படின்னு இருக்கோம். நம்ம எப்படியும் இன்றைக்கி நைட்டு வந்து டெல்லிக்கு வந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சார்மினார், இதுதான் சார்மினார். நம்ம என்ட்ரி இன்னும் ஆகலை, இதுதான் சார்மினாரோட என்ட்ரியே பார்த்துங்க. சார்மினார் இங்கே என்ன ஃபேமஸு? இப்போ ஹைதராபாத்துன்னா பிரியாணி தாங்க ஃபேமஸ். இப்போ பிரியாணி தவிர வேறு என்னென்ன பிளேசஸ்லாம் ஃபேமஸ்ன்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே நான் வீடியோவில் காட்டுவேன். என்னோட வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டைம் இல்லை மாமே அந்த சேனலில் போய்ட்டு, அது என்னோடய சேனல் தான், நம்மளோட சேனல் தான், சரிங்களா? அந்த சேனலில் போய்ட்டு வீடியோ பாருங்கள், டெய்லி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். காய்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 20 ரூபா காய்ஸ். சாமினாருக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும், 20 ரூபா. ஆனால் நம்ம ஊரில் சாப்பிட்ற டேஸ்ட் வந்து இல்லை காய்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து சார்மினார் மேலே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கியிருக்கோம், 2 டிக்கெட் வாங்கியிருக்கோம். எனக்கும் சாக இருக்கும், அங்கே நிற்க நாங்கள் தெரியுதா உங்களுக்கு. 2 டிக்கெட் வாங்கியிருக்கோம். 2 டிக்கெட், ஒரு டிக்கெட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ், 25 ரூபா ஒரு டிக்கெட்டு. 2 டிக்கெட்டு நாங்கள் 50 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். கேமரானா ப்ளஸ் அதுக்கு வந்து தனியாக 50 ரூபா அதுக்கு கேமராக்கு 50 ரூபா. சரி காசு, நான் அதே போக நான் மேலே போகுது, அதாவது அங்கே இருக்கு பார்த்தீங்களா ஸ்டெப்பு, அதான் ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப்ஸையே நான் அப்படியே போகும்போது நான் அதே கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. இதை பற்றி என்னால் என்ன கைடன்ஸ் பண்ண முடியுமோ, இதை பற்றி என்ன தெரிஞ்சுட்டு நான் சொல்கிறேனோ நான் அதை அப்படியே சொல்கிறேன், சரிங்களா? சார்மினார் உள்ள வந்து என்ட்ரி ஆகும், இந்த மேலே வந்து ஸ்டெப்ஸு படிக்கட்டு, சரிங்களா? நான் காட்டுறேன் நான் எப்படி போகுது, எப்படி எப்படி போகுது மேலே அப்படின்னு காட்டுறேன். எதாம் மேலே வந்தோம், உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இது வந்து அப்போ அந்த காலத்தில் வந்து கட்டின இது நினைக்கிறேன். இது வாங்க உள்ள போய் பார்ப்போம். வாடா சைர உள்ள போலாம். என்ன இருக்குன்னு தெரியல, எல்லாரும் அங்கே நின்று கீழே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க, அதான் பார்த்தேன். இதுக்கா நம்ம 25 ரூபா கொடுத்து வந்தோம், இது மேலே என்ன தான் இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். Thank you.
அப்படிதாங்க வழி வந்து இறங்கிட்டே இருக்கு. இறங்குற வழி எக்ஸிட் வழி. வந்து இது வந்து சார்மினார் பக்கத்துலயே இங்க வந்து ஒரு மியூசியம் மாதிரி ஒன்று இருக்கு. மியூசியமா என்னன்னு தெரியல, பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்கோம். பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ஓகே. மசூதிங்க, அது மசூதி பக்கத்தில் இருக்க மசூதி இது. இங்கே வந்து ஹைதராபாத்தில் வந்து ஃபுல்லாக முஸ்லீம்ஸ் தான். ஆ ஸ்லிப்பர் விட்டு வாடா, ஸ்லிப்பர் கைட்டு விட்டு தான் வந்திருக்கேன். நியமான் சைக்காட்ட நியமான்னு உள்ள வர, நான் கைட்டி விட்டுனா இல்லைன்னு கூட நீ பார்க்காம நியமான்னு வர. இது மாதிரி ஸ்லிப்பரை போட்டு வந்துட்டு ஏண்டா ஸ்லிப்பர் அவங்களையே சொல்ல மாட்டியான்னு கேட்குறான். கூட தானே வரான், இவன் தானே இது பண்ணுவாங்களா. ஏண்டா டேய், கண்ணு தெரியுதா இல்லையா? 100 குத்து ஒரு கண்ணாடி ஒன்று வாங்கி போட்டுங்கண்ணா. போட்டுக்கன்னு கண்ணு தெரியாத மாதிரி குறு குறு குத்து கண்ண மாதிரி வந்து வந்து நிற்கிறான். நான் சொல்கிறது தீவன் நான் சொல்லுங்க. மசூதி தான் அது. அந்த சாகிறாங்க நமாஸ் பண்ணுறாங்களே, இதாங்கெல்லாம் பாருங்கள். அந்த சைட்லாம் நமாஸ் பண்ணுறாங்க தெரியுதா? மசூதியிலேருந்து வெளில வந்துட்டோம். அந்த வரைக்கும் பாருங்கள் மசூதி. நம்ம போன உள்ள அதான் அந்த மசூதி. எவ்வளோ அவன் கேப்பேன்? 100 பேக் இத்தனை? 100 வாங்க அந்த கேப். எப்படி இருப்பா புடி? காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வேறு எங்கே போகலாம்? இங்கே வந்து சாமினாரில் வந்து இது ரெண்டு இருக்குது. இது பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மியூசியம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மியூசியம் உள்ளே போகிறதுக்கு வந்து 1200 சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் வந்து. அது மியூசியம் உள்ளே போனால் தான் போவோம் டவுட்டு. ஏன்னா நம்ம வந்து பட்ஜெட் ரைட் பண்ணுறதுனால மியூசியம்லாம் மியூசியம் போக முடியல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக நம்ம அந்த மியூசியம் உள்ளே போய் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வேறு எங்கே போகலாம் என்னன்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி சொல்கிறேன். இது வந்து ஹைதராபாத்தில் தான், ஹைதராபாத்தில் பிரியாணி ஃபேமஸு. பிரியாணி தான் சாப்பிட போகலான்னு இருக்கோம். டைம் வந்து இன்னும் 12:00 டைம் நான் பார்க்குறேன். ஓகே, 12:18 தான் ஆகுது, அதாவது 12:18 தான் ஆகுது. ஒரு 1:00 போல் இப்போ கிளம்புனா ஒரு 1:00 போல் போயிட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பிளான் ஏதுன்னு சொல்லிட்டு நான் போக போக நான் வந்து லாக் பண்ணுறேன், நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ்.